ஆர்சிபி சிங் ஒருத்தர் வந்து அங்கே போனார் கேபினெட் மினிஸ்டர் அவர் மூலமாக அப்படி சொல்லி. இன்னும் நம்ம இன்னும் ரொம்ப நிறைய ட்ராமாலாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு நிறைய ஆடியோ கான்வர்சேஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஜாதிகளை பற்றி ஒரு சர்வே செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கணக்கெடுப்பு எடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வர தொடங்கிட்டார். குஜராத் கலவரம், குஜராத் கலவரம் சொல்லக்கூடாது, குஜராத் முஸ்லீம்கள் மீது நடத்தப்பட்ட படுகொலை, அந்த படுகொலை நேரத்தில் வந்து இவர் வந்து ஆட்சியில் இருக்காரு, என்டிஏ கூட தான் இருக்காரு, வாஜ்பாய் ஆட்சியில் இருக்காரு. ஆனால் அவர் வந்து வெளியே வரல, வெளியே வரல. ஆனால் என்ன பண்ணிட்டார்னா, அடுத்த தேர்தலில் வந்து மோடி வந்து எனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மோடி வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த கூட்டத்திலிருந்து பார்லிமெண்ட்ரி போர்ட் மீட்டிங்லேருந்து அவர் வெளியேறினார். தன்னோட கூட இருக்கும் நண்பர்களே வைத்துக்கொண்டு அவர்களை சிரித்து பேசிக்கொண்டு அவர்கள் கொஞ்சம் குழாவி கொண்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் வந்து அவர்களை துரோகம் செய்வது என்பது இவர்கள் தொடர்ந்து நடந்து வரும் ஒரு வேலை தான். சிவசேனா என்பது இத்தனைக்கும் வந்து கொள்கை ரீதியாகவும் ஒற்றுமை இருக்கிற ஒரு கட்சி. எனக்குற பல விஷயங்கள்ல வந்து இந்துத்துவத்திலிருந்து ராமர் கோயில் இடிப்பிலிருந்து எல்லாவற்றும் ஒன்றாக இருக்கும் கட்சிக்கே இவர்கள் வந்து இவ்வளவு செய்வார்கள் தான். இது வந்து இது என்ன அரசியல் இது? அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னு சாணக்கியத்தனம்பாங்க. அதாவது ஒரு அரசியல் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஓப்பனா சொல்றேன்னு ஒரு அயோக்கியத்தனம். எனக்கு என்னன்னா, இவர்கள் தேர்தலில் நடத்துவார்களா, தேர்தலுக்கு முன்னால் இன்னும் என்னென்ன செய்ய போகிறார்கள் என்ற பயம் தான் இருக்குது, ஒரு அச்சம் இருக்கிறது நாடு முழுசாவே. இடின்னு சொல்ற அந்த அந்த பிஜேபியோட ஒரு கூட்டாளி கூட்டணி கட்சி இருக்குல்ல, அந்த இடி வந்து இவ்வளவு வருஷம் வந்து 250 கேஸ் கன்விக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10-15 தான் கன்விக்ஷன். ஆனா இன்னைக்கு வந்து ஆட்ட விதிகளையே மாற்றுறாங்க, ஆட்ட களத்தையே மாற்றுகிறார்கள், நிறுவனங்களை எல்லாம் வந்து கை கொண்டு வந்தாங்க. அதனால் எது வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் இனிமேல் அவர்கள் எது செய்தாலும் அவர்களுக்கு எதிராகத்தான் போகும் என்பது என்னோட கணிப்பு. ஏன்னா இன்னைக்கே வந்து பீகார்ல ஒரு வன்முறை காட்சி ஒன்று பார்த்தா, ஒரு பிஜேபி பிரச்சார வேனை பிடிச்சி அடிச்சு உழைச்சி விரட்டுறதை பார்த்தேன். ரெண்டாவது முறை வந்தும் போதே இவ்வளோ அராஜகத்தை பார்த்துருக்கேன். அடுத்த முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நீங்கள்லாம் பேசுறதுக்கு இருக்க மாட்டோம், நம்மளாம் உட்காந்து இவ்வளோ பேச முடியுமான்னு தெரியாது. சுபேருக்கு என்ன நடந்துச்சு, டீஸ்டா செட்டல்வாடுக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இவ்வளோ உட்காந்து ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருக்கோம். வணக்கம், இது அரன்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஜயசங்கர் அவர்கள் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். பீகார் அரசியல்ல ஒரு மாற்றம், ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வந்திருக்கு, இந்த ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ராஷ்டிரிய ஜனதா தளத்தோடு இணைந்து புதிய ஆட்சி அமைய இருக்கின்றது. இந்த மாற்றம் அப்படின்றது 2024 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு பாசிட்டிவான அம்சம், பாஜகவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒருங்கிணைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மகாபந்தன் கூட்டணி ஏற்கனவே வந்து 2015 அப்படிப்பட்ட ஒரு மகாபந்தன் கூட்டணி அமைஞ்சதுதான், அதுக்கு பிறகு நடைபெற்ற நிகழ்வுகள். இன்னைக்கு மீண்டும் வந்து மகாபந்தன் 2.0 அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி, இந்த கூட்டணி தொடருமா, இது அரசியல் தளத்துல ஏற்பட்ட இருக்கக்கூடிய தாக்கம் மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். முதல்ல இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பதற்கு என்ன காரணம்? நிதிஷ்குமார் முடிவு வந்து எதிர்பார்க்காத ஒன்று இல்லை, பிஜேபி எதிர்பார்த்ததுதான். ஏன்னா ஒரு வருஷமாவே கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துடுச்சு, பல விஷயங்கள்ல வந்து அவர் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசி தொடங்கிட்டார். ஜாதிகளை பற்றி ஒரு சர்வே செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கணக்கெடுப்பு எடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வர தொடங்கிட்டார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்து வந்திருக்கு. குஜராத் கலவரம், குஜராத் கலவரம் சொல்லக்கூடாது, குஜராத் முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்ட படுகொலை, அந்த படுகொலை நேரத்தில் வந்து இவர் வந்து ஆட்சியில் இருக்காரு, என்டிஏ கூட தான் இருக்காரு, வாஜ்பாய் ஆட்சியில் இருக்காரு. ஆனால் அவர் வந்து வெளியே வரல, வெளியே வரல. ஆனால் என்ன பண்ணிட்டார்னா, அடுத்த தேர்தலில் வந்து மோடி வந்து எனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். மோடி எனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு அப்பவே அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து எப்பவுமே மோடியை வந்து அவர் என்றைக்குமே ஏற்றுக்கல. அவருக்கு சில பிரச்சனைகள்ல ஸ்தல அளவில் வந்து ஒரு பெரிய கட்சியாக வரணும், சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிற விஷயத்துக்காக தான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் போனார். அதற்கு பிறகு என்னாச்சுன்னா, மோடி வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த கூட்டத்திலிருந்து பார்லிமெண்ட்ரி போர்ட் மீட்டிங்லேருந்து அவர் வெளியேறினார். அதனால் அவ எப்பவுமே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வராதுங்க தான் உண்மை. அப்போ அந்த நேரத்தில் என்னென்னா, மோடி வந்து மறுபடியும் வந்து பிரச்சாரத்துக்கு வர்றதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு, ஒரே மேடையில் தோன்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. அதனால் ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனை தான். ஆனால் என்ன பிரச்சனைனா, குறிப்பாக பிஜேபி இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு அதிகார திமிர் வந்திருக்குல்ல, அது வந்து யாருமே பொறுத்து கொள்ள முடியாது என்பதற்கு முக்கியமான உதாரணம் நிதிஷ்குமார் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு கட்சி வந்து எதிர்கட்சிகளுக்கு எதிராக ஒரு சதி செய்வதோ அல்லது கட்சிகளை உடைப்பதோ என்பதை வந்து கூட அதையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. அவன் நியாயமாக மக்களின் தீர்ப்புக்கு வணங்கும் யாராக இருந்தாலும் அதை மதத்தினர் யாரான வந்து ஒரு கட்சியை உடைக்கிறது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யாருமே ஏற்றுக்க முடியாது. ஆனால் இது எதிர்கட்சிகளுக்கு செய்தவரை கூட நடந்திருக்கலாம், பல நேரங்களில் வந்து அந்த மாதிரி எதிர்கட்சிகளை உடைப்பது அப்படிங்கிறது நடந்திருக்கலாம்.
ஆனா தன்னோட கூட இருக்கும் நண்பர்களே வைத்துக்கொண்டு அவர்களை சிரித்து பேசிக்கொண்டு அவர்கள் கொஞ்சம் குழாவி கொண்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் வந்து அவர்களை துரோகம் செய்வது என்பது இவர்கள் தொடர்ந்து நடந்து வரும் ஒரு வேலைதான். இப்ப இந்த நிதிஷ்குமார் விஷயத்துல முக்கியமான பிரச்சனையாக வெளிவந்திருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்சியை உடைக்க பார்த்தார்கள். ஆர்சிபி சிங் ஒருத்தர் வந்து அங்கிருந்து போனாரு கேபினெட் மினிஸ்டர் அவர் மூலமா அப்படின்னு சொல்லி. இன்னும் நம்ம இன்னும் ரொம்ப நிறைய டிராமாலாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு நிறைய ஆடியோ கான்வர்சேஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி இப்போ மகாராஷ்டிரா நடந்த உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிரா தேர்தல் உடன்பாடுபடி சிவசேனா வரணும். சிவசேனா வரலன்னு சிவசேனாக்கு அது வந்து அந்த நேரத்தில் சரத்பவார் மூவ் பண்ணி ஆட்சியை வந்து பாஜக ஆட்சியை தடுக்கிறன்னு அதுக்கு பிறகு அவர்கள் செய்தது. அது வந்து சிவசேனா என்பது இத்தனைக்கு வந்து கொள்கை ரீதியாகவும் ஒற்றுமை இருக்கிற ஒரு கட்சி. எனக்குறைய பல விஷயங்கள்ல வந்து இந்துத்துவத்திலிருந்து ராமர் கோவில் இடிப்பிலிருந்து எல்லாவற்றும் ஒன்றாக இருக்கும் கட்சிக்கே இவர்கள் வந்து இவ்வளவு செய்வார்கள் தான். இது வந்து இது என்ன அரசியல் இது, அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னு சாணக்கியத்தனம்பாங்க. அதாவது ஒரு அரசியல் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஓப்பனா சொல்றேன்னு ஒரு அயோக்கியத்தனம். அது மக்களின் தீர்ப்பை வந்து இவ்வளவு நேராக நேரடியாக நாங்கள் என்ன எங்களை என்ன எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு பெரிய மமதை. இது வந்து 2019 பிறகு அதிகமாயிருச்சுங்கிறது உண்மை. முன்னாடியே தெலுங்கு தேசம் கட்சி வந்து உங்களுக்கு வெளியானாங்க. அப்ப அக்காலிதள் வந்து இத்தனைக்கும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தவங்க காலகாலமாக. அக்காலிதளுக்கு அந்த இந்த பிரச்சனைகள்ல இந்த ஃபார்ம் பில் அந்த வேளாண் சட்டத்துல வந்து அவர்கள் வந்து வெளியேறாங்க. அப்ப வந்து என்னன்னா இந்த 2019 பிறகு வந்து இவர்களுடைய ஒரு அதிகார மமதியும் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் அது வந்து சாய சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லி இதை வந்து மெச்சுறவங்களும் இருக்காங்க. பெரிய அரசியல் விமர்சகர் இந்த டெலிவிஷன்ல வராங்கல்ல அவர்கள்லாம் இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். அரசியல் எல்லாம் புதுசாயமாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு ஒழுக்கம் சார்ந்து நியாயம் சார்ந்து கொள்கை சார்ந்து அரசியல் என்று கொஞ்சமாவது அதில் அக்கறை இருப்பவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால இது வந்து பிஜேபியின் ஒரு அதிகார மமதைக்கு கிடைத்த பெரும் அடிதான். இது தேர்தல் நேரத்தில் வந்து நிச்சயமா பிரதிபலிக்கும். ஏன்னா போன தேர்தலில் கூட என்னாச்சுன்னா பார்லிமெண்ட் தேர்தலில் உங்களுக்கு வந்து பிஜேபி முக்கியமான ஒரு 40 சீட் அங்கே இருக்கு பீகார்ல. அந்த 40 வந்து 29 பெரிய மெஜாரிட்டி கரெக்டாக ஜாமல் ஒரு 30 சீட் வந்து வின் பண்ண அது வந்து முக்கியமான ஒரு அடிஷன். அந்த இடத்துல அவ்வளோ தூரம் வின் பண்ணதுங்கிறது வந்து முக்கியமானது ஒன்று. இப்போ இன்னொன்று என்னன்னா நீங்கள் வந்து இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவை பாருங்க. நீங்கள் 2019 பிறகு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் கூட சிவசேனாவுடைய அங்கே வந்து நிச்சயமாக இந்த கூட்டணி சிவசேனா அந்த கூட்டணியை வந்து உடைந்ததின் பலன் வந்து பிஜேபிக்கு எதிராக தான் போகும். முன்னால் மகாராஷ்டிராவில் 42 சீட்டு 48 சீட் இருக்காங்க. அங்கே வந்து இங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதற்கு பிறகு இப்போ வந்து எல்லா மாநில தேர்தல்கள்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் காங்கிரஸ் ஜெயிக்குது. இருந்தாலும் இவங்க வழக்கம் போல இவங்க சோகால் சாணக்கியத்தனத்தை காமிச்சு அதை உடைக்கிறாங்க. கர்நாடகாவில் காங்கிரஸ் வின் பண்ணுது அதை உடைக்கிறாங்க. குஜராத்தில் வந்து ரொம்ப நேரோவாக தான் தப்பிச்சம் பொழைச்சமே தான் வின் பண்ணுறாங்க. குஜராத் ரூரல் ஏரியாவில் வந்து ஓட்டு வந்து இவங்களுக்கு எதிராக போகுது. ஆனால் நகர்ப்புறத்தில் வந்து கிடைக்கிற ஓட்டில் தான் வராங்க. அப்போ இந்த தேர்தல்கள் எல்லாமே இவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது சிதைந்து கொண்டு இருக்கிறது பாஜக ஆதரவு தரம். ஆனால் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போது இவ்வளோ தூரம் வந்து நடக்கும்போது நமக்கு வந்து இது வந்து முக்கியமான அது தேர்தல் நேரத்தில் வந்து தேர்தலுக்குன்னு ஒரு வேகம் பிறக்கும். இப்பவே மொமெண்டம் 2024 பத்தி பேச தொடங்கிட்டோம் நம்ம. அந்த நேரத்தில் வெளியே வர்றதுக்கு பழைய ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. 1977 வந்து 75 வந்து இந்திரா காந்தி வந்து முதல் டேர்ம்ல வந்து நல்லா இருந்தாங்க. 71 பெரும் வெற்றி பெற்ற பிறகு பெரிய வெற்றி மாபெரும் வெற்றி இந்த பங்களாதேஷ் வார்ல வின் பண்றாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக செய்யத்தாங்க பல தவறுகள் செய்யத்தக தொடங்குறாரு. அது பல பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனை வருது பல பிரச்சனைகள்லாம் வருது. ஆனால் அந்த கரெக்டான அந்த ஒரு 75 அந்த தேர்தல் நேரத்தில் அந்த 75 டிக்ளரேஷன் பிறகு உள்ளிருந்தே எதிர்ப்பு குரல் வருது. சந்திரசேகர் மோகன் தாரியா கிருஷ்ணகாந்த் இவங்கள்லாம் வந்து யங் டர்க்ஸ் இளம் துருக்கியர்கள் அந்த காலத்தில் துருக்கியில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்க இவங்கெல்லாம் இளம் துருக்கியர்கள் வந்து வெளியே வர்றாங்க. அதுக்கு வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும் தேர்தல் எடுத்து. அதே மாதிரி விபி சிங் எடுத்துக்கோங்க. ராஜீவ்காந்தி கூட இருந்தார் காங்கிரஸ் உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் தவிர கரெக்டாக அந்த 87 போஃபோர்ஸ் அந்த மாதிரி வரும்போது வெளியே வரும்போது அதுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அது மாதிரி நிதிஷ்குமார் வர்றது வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஒரு புது ஒரு வேகத்தை கொடுக்கும் தான் நான் நினைக்கிறேன். நிதிஷ்குமாருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது. 2013 வரைக்கும் இந்தியாவில் இருந்தார் அதுக்கு பிறகு வெளியில் வந்தார். 2015 மகாபந்தனில் போட்டிக்கிட்டார். 2017 அதுலேருந்து வெளியில் வந்திருக்கிறார். இன்னைக்கு மீண்டும் வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியில வந்திருக்கிறார் அப்படின்ட்டு. அப்போ நிதிஷ்குமாரோட அந்த கிரெடிபிலிட்டியை பார்க்கும்பொழுது அடுத்த 2 ஆண்டுகள் இந்த மகாபந்தன் 2.0 நீடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை அது நீடிக்காத பட்சத்துல பீகார் அரசியல்ல ஒரு குழப்பம் ஏற்பட்டு நீங்க சொன்னீங்களா ஒரு 40 சீட்டுன்றது ஒரு அடிஷ்னல் பிஜேபி வின் பண்றதுக்கு 2019 அதுல மேக்சிமம் சீட்டை வின் பண்ணது ஒரு கூடுதலான ஒரு விஷயம். அப்போ அதை
ஒருவேளை இந்த கூட்டணி மகாபந்தன் டூ வந்து கண்டினியூ ஆகாட்டினா, ஸ்ட்ராங்கா கண்டினியூ ஆகாட்டினா, 2024 தேர்தலில் பீகார்ல பாஜக மீண்டும் ஒரு கன்சிடரபிள் இடங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துமா? போன சட்டமன்ற தேர்தலில் கூட நிதிஷ்குமாரும் பிஜேபி ஒன்னா இருக்கிற நேரத்தில் கூட வந்து ஏறக்குறைய வெற்றியை நெருங்கி வந்துட்டாங்கல்ல. ராஷ்டிரிய ஜனதா தள வெற்றி இருந்தனால் நிதிஷ்குமார் போதனால் அந்த இடத்துலேயே வந்து ஒரு சிதைவு ஏற்பட்டிருக்கு. பிஜேபி அந்த இந்த கூட்டணிக்கு எதிரான ஒரு மனநிலையும் அங்கே வந்து முன்னாடி இருக்குங்கிறது தான். ஆர்ஜேடி வந்து மின் பண்ணது இப்போ இவர் ஏஎம்ஐஎம் இவர் நம்ம அவருடைய ஒரு 5 சீட் இல்லைன்னா இவங்க வந்து ஒரு இடத்துல வின் பண்ணிருக்கலாம், பல இடங்களில் வந்து இருக்கும். அது வந்து ஒரு தாக்கத்தை இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னுடைய கணிப்பு என்னன்னா, பிஜேபி இப்போது போகும் வேகத்தை பார்த்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எதிரிகளை வந்து காலி பண்ண எல்லாமே நம்ம பாரு, சோனியா காந்தி வந்து கூப்பிட்டு அவ்வளோ பண்ணுறாங்க, ஒரு 16 பேர் பீமா கொரேகாவ் வழக்கில் உள்ளே இருக்கிறாங்க, என்ன 4 வருஷமா விசாரணை பண்ணுவீங்க, இன்னைக்கு தான் வர அவருக்கு வந்து கிடைக்குது. இப்படி எல்லா துறைகளிலும் ஒரு மல்டி ப்ராங்ட் அட்டாக், அதாவது எல்லா துறைகளிலும் ஒரு மக்கள் மீதான, பொதுவான நிறுவனங்களின் மீதான, ஜனநாயகத்தின் மீதான, மதச்சார்பு மீதான ஒரு பெரிய தாக்குதலை வந்து ஏற்படுத்தியிருக்கும் போது, இதற்கு பிறகு இந்த மகாகத்பந்தன் போனால் அது வந்து நிதிஷ்குமார், அதாவது என்ன நீங்கள் கேட்க வரதுல நான் என்ன பார்த்தீங்க, நிதிஷ்குமாரை நம்ப முடியுமா என்பதுதான். நிதிஷ்குமாரை நம்ப முடியுமா என்னமோ, இதற்கு பிறகும் நிதிஷ்குமார் அங்கே போனால் வந்து அவருக்கு வந்து பெரிய செல்வாக்கு இருக்காதுன்றதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பதவியேற்றுடன் முதல் முதலாக அவர் பேசினது என்ன, 2014 மோடி ஜெயித்தார், இப்போ 2014 ஜெயிப்பீங்களா தான் கேட்டிருக்காரு. அவர் ஏதோ ஒரு முடிவோடு தான் வந்திருக்காரு. அது நிதிஷ்குமார் வெளியே போனதுக்கு முதல் வந்து இந்த மகாகத்பந்தன் திடீர்னு உடைச்சது எல்லாருமே பெரிய அதிர்ச்சி. அந்த தொடர்ந்து இருந்திருந்தா இன்னைக்கு பீகார்ல வந்து பெரிய ஒரு மோடி அரசுக்கு இவ்வளவு பெரிய தைரியம் வந்திருக்காது. ஆனா நிதிஷ்குமார் ஒரு முக்கியமான ஒரு லீடர், சோசியலிஸ்ட் பாரம்பரியத்தில் வர ஜேபி கூட இருந்தவர் வரும்போது அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி கிடைக்குது. ஆனா இன்னைக்கு வந்து அவர் பேசியிருக்க பேச்சு எடுத்தோன்னா எல்லா துறைகளிலும் பாஜக அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, 2000 நீங்கள் தேர்வு ஜெயிப்பீர்களா இல்லையா அப்படின்னு முதல் சவாலை விட்டுத்துக்காரு. அதனால இது மகாகத்பந்தன் உடையும் என்பதில் எனக்கு இல்லை, இன்னும் வந்து வலுப்படும். இது வந்து ஏறக்குறைய மற்ற எதிர்கட்சிகளும் ஒன்றிணைக்கும். ஏறக்குறைய அவர் வந்து ஒரு பிரதமர் மந்திரி வேட்பாளர், பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அளவுக்கு அவருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அரசியல் ரீதியாகவும் இருக்கு. முதல் டேர்ம்ல வந்து ரொம்ப நல்லாவே பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர், அவருடைய ஆட்சி வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் காஸ்ட் கிளாஸஸ்னு ஒரு கிளாஸ் இதை கொடுத்து எம்பிஸுக்கு பிறகு ஒரு குரூப் அவங்களையும் வந்து பண்ணுறது, பெண்களுக்காக பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல தலைவர் வந்து சந்தர்ப்பமானது வந்து இந்திய அரசியலின் துரதிருஷ்டம். மக்கள் கொடுத்த அந்த வாக்குகளை இல்லை மக்கள் கொடுத்த ஒரு மேண்டேட்டை அதை உடைத்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வந்து விலை கொடுத்து வாங்கி ஆட்சி அமைக்கக்கூடிய வேலைகளை பாஜக இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் நடந்தது மகாராஷ்டிராவில் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய ஆட்சி இங்க கவிழ்க்கப்படுது அப்படின்ற போது இன்னொரு எக்ஸ்ட்ரா மைல் போய் இந்த மகாகத்பந்தன் 2.0 உடைக்கிறதுக்கு வேலைகளை பாஜக செய்யும், நிச்சயமா செய்வாங்க. அதாவது அந்த வேலையை வந்து முன்னாடி தொடங்கினதுதான், இவங்க முன்னாடி தொடங்கினது அதோட ஒரு விளைவா தான் வருது. இவர்கள் எதையும் செய்வார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாருங்களேன், அவங்க இவ்வளோ பேரு வந்து நண்பர்கள் கூட்டாளிகள்லாம் அடிச்சு உதைச்சு அவனுக்கு எதிராக சதி பண்ண பிறகும் நம்ம நாட்டில் இருக்க 2 பீஸ் இருக்காங்க, ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ், 2 பேரும் வந்து இன்னைக்கும் இந்த யார் தினகரன் யாராக இருந்தாலும் இதுலேருந்து எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் எந்த நேரத்திலும் தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு தெரியல. அதனால வந்து அங்கே அவர்கள் தொடர்ந்து முயற்சிகள் நடக்கும். ஆனால் இது வந்து ஒரு பெரிய செட்பேக் தான், அவங்களுக்கு பெரிய பின்னடை. எனக்கு என்னென்னா இவர்கள் தேர்தலில் நடத்துவார்களா, தேர்தலுக்கு முன்னால் இன்னும் என்னென்ன செய்ய போகிறார்கள் என்ற பயம் தான் இருக்குது. ஒரு அச்சம் இருக்கிறது நாடு முழுசாவே, அரசியல் கட்சிகளுக்குள்ள ஒரு அரசியல் இன்னைக்கு வந்து கூட்டாளிகளுக்குள்ள இருக்கு. இவர்களை காப்பாத்திட்டு இருக்கிறது யாரு, அந்த பிஜேடி அந்த பிஜு ஜனதா தள்ளு ஒண்ணு, அப்புறம் ஒய்எஸ்ஆர் 2 பேரும் 9 சீட் வச்சிருக்காங்க, 18 சீட் வச்சிருக்காங்க. தெலுங்கு தேசம் கூட இன்னைக்கு வந்து டிஆர்எஸ் காங்கிரஸ் கூட வந்து ரொம்ப ஓப்பனா மோதி அட்டாக் பண்ணிட்டாரு. இந்த பிஜு ஜனதா தள்ள இவர் இருக்கார் நம்ம நவீன் பட்நாயக்கும் இவங்களும் தான் ஒரு மாதிரி ஒரு குழப்பமான அரசியல். அதாவது அந்த மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் பிஜேபி ஃபைட் பண்றாரு. ஆனா ஒரு அகில இந்திய அளவுல பெரிய மாற்றம் வரும்போது அதுக்கு வந்து ஒரு உதவி செய்ய மாட்டேங்கிறார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மேல இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் என்னன்னா எல்லார் மீதும் வழக்குகள், அது இதுன்னு வச்சு மிரட்டுறது. ஏற்கனவே 250-300 இடி கேஸ் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. இடின்னு சொல்ற அந்த பிஜேபியோட ஒரு கூட்டணி கட்சி இருக்குல்ல, அந்த இடி வந்து இவ்வளவு வருஷம் வந்து 250 கேஸ் கன்விக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10-15 தான் கன்விக்ஷன் அப்படிதான் நடந்திருக்கு. அப்ப எதை வேண்டுமானாலும் பயன்படுத்துவார்கள். அதை நான் முன்னாடி இது பேசியிருக்கேன். நிக்சன் அமெரிக்கால இருந்தார், அமெரிக்காவில் நிக்சன் இருந்தப்போ அவரை பத்தி ஒரு பயத்தை உருவாக்குனார், மேட்மேன் தியரிம்பாங்க. அவர் நிக்சன் எதை வேண்டுமானாலும் செய்வார் அப்படின்னு பயத்தை உருவாக்குறதுக்குல, அந்த வேலை தான் பிஜேபி இன்று செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது வந்து இந்திய அரசியலுக்கு
மிகவும் மிகவும் திங்கான ஒரு போக்கு. இதை வந்து முடிச்சு அதாவது இப்ப என்ன பிரச்சனைனா, ஏன் பிஜேபி என்பதை பற்றி நாங்களாம் பத்திரிகையாளர் நடுநிலை இல்லையான்னு கேட்பாங்க. ஆனா இந்த கட்சி வந்து இது வந்து ஒரு கட்சியே கிடையாது, இது வந்து இந்திய அரசியல். இந்திய அரசியல் அதுல நிறைய தவறுகள் நடந்திருக்கு, பல கட்சிகள் தவறு, காங்கிரஸ் செஞ்சிருக்காங்க, எல்லா கட்சிகளும் தவறு செய்திருக்கு. ஆனால் எல்லாமே ஒரு ஒரு விதிக்கு, சட்ட விதிகள், கான்ஸ்டியூஷன், இதற்குள்ள வந்து ஆட்ட விதிகளுக்குள் நடந்த எல்லாமே பல விஷயங்கள் நடந்திருக்கு, சில நேரங்கள் மீறி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஆட்ட விதிகளையே மாற்றுறாங்க, அவங்க ஆட்ட களத்தையே மாற்றுகிறார்கள், நிறுவனங்களை எல்லாம் வந்து கை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் எது வேண்டுமானாலும் செய்வார்கள், ஆனால் இனிமேல் அவர்கள் எது செய்தாலும் அவர்களுக்கு எதிராகத்தான் போகும் என்பது என்னோட கணிப்பு. ஏன்னா இன்னைக்கே வந்து பீகார்ல ஒரு வன்முறை காட்சி ஒன்று பார்த்தேன், ஒரு பிஜேபி பிரச்சார வேனை பிடிச்சி அடிச்சு உழைச்சி விரட்டுறதை பார்த்தேன். அதனால மக்களின் கோபம் போன 2019 தேர்தலில் மக்களின் கோபம் இருந்தது. ஆனா என்ன பிரச்சனை இந்திய அரசியல்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம், அதாவது யாரு அந்த 1%, 2%, 3% வாங்குற வந்து வின் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து நீங்க வந்து கட்சிகளை உடைக்கிறது, ஜாதிகளுக்குள்ள பிரிவு நிர்வாகத்தை வர நியாயமாக நான் இதை செய்தேன், இதுதான் நான் வந்து 15 லட்சம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நான் கருப்பு பணத்தை ஒழித்து விட்டேன், விலைவாசியை குறைத்து விட்டேன், அப்படி ஏதாவது சொல்றது கொண்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க சொல்லும் போதுதான் ஒன்று ஞாபகம் வருது, இன்னைக்கு சிராக் பஸ்வான வந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படி பயன்படுத்தி ஜேடியு குறைவான இடங்கள்ல வெற்றி பெறுவதை பாஜக உறுதி செஞ்சது அப்படின்றதும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, நீங்க எல்லாம் உத்தரப்பிரதேசத்துல என்ன நடந்துச்சு, மாயாவதி மேல ஒரு வழக்கு இருக்கு, தாஜ் கருடர் கேஸ்ங்க. மாயாவதியும் அதாவது நீங்க வந்து அரித்மெட்டிக் பத்தி பாத்தீங்கன்னா, பேக்வர்ட் கிளாஸ் தலித் ஓட்டு சேர்ந்துச்சுன்னா யாரும் அங்க அடிக்க முடியாதவங்க. ஆனா மாயாவதியுடைய பிஎஸ்பி ஓட்டுகள் வந்து அங்க போல டிரான்ஸ்பர் ஆஃப் ஓட்டு நடக்கலங்கிறது உண்மை. ஏன்னா மாயாவதி மிரட்டிட்டு இருக்காங்க, மாயாவதி வந்து அந்த கேஸ் வந்து உடனே போடும், நிதிஷ்குமார் மேலையும் அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு இருக்க, பட் நமக்கு தெரியாது, அது ஒரு வீடியோ இருக்கு, அவரை பத்தி ஒரு வீடியோ இருக்கு, பட் இதெல்லாம் ஆதாரம் பட்டது, பட் டெல்லியில அப்ப பேசப்பட்டது, அவரை பற்றி ஏதோ ஒரு வீடியோ வச்சிருக்காங்க, அதை வச்சு மிரட்டுறாங்க, இல்லைன்னா அவர் மாறி இருக்க மாட்டாங்க. அதனால வந்து எல்லா இடத்துலையும் இந்த அரசியல் என்பது ரொம்ப மோசமான ஒரு அரசியல், இந்திய ஜனநாயகத்துக்கும் செக்யூலரிசம் இது எல்லாத்தையும் காலி பண்ணி புதுசா ஒரு இந்து ராஷ்டிரத்துக்கான அரசியல். அங்க வந்து தேர்தல் இருக்காது, சின்ன சின்ன குட்டி குட்டி மாநிலங்கள் இருக்கும், மாநிலங்கள் உடைச்சிருவாங்க, நிறுவனங்களின் ஆட்சி இருக்காது, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் உட்காந்து ஒரு 10 பேர் வந்து நாட்டையும் வந்து ஆண்டுட்டு இருப்பாங்க, கேபினட் கூட ஆட்சி செய்யறதில்லைன்னு நினைக்கிறேன், மத்திய அமைச்சரவையின் கையில் ஆட்சி இல்லை. நம்ம வந்து காங்கிரஸ் மேல என்ன இந்திய அமைப்பு அரசியல் சட்ட அமைப்படைப்படி என்ன பிரச்சனைனா, மத்தியில் அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கிறது என்கிறத திமுக இல்லை மாநில சுயாட்சி எல்லாம் பேசினதெல்லாம் ஒரு உண்மையான பிரச்சனையை அவர் எதிர்கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு மத்தியில் அதிகாரம் இல்லை, மத்தியில் இருக்கும் ஒரு அலுவலகத்திற்குள் இருக்கும் ஒரு 3-4 பேர்களுக்கு இருந்தும் அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்குது. அந்த கட்சிக்குள்ளே இருப்பவர்களுக்கும் அங்க இருக்க கேபினட் மினிஸ்டர்ஸ்க்கே பல நேரங்களில் தெரியாதுங்கிறது உண்மை. டிமானிட்டேஷன் அவ்வளவு சீக்கிரமா வச்சு அது பரவாயில்ல, டிமானிட்டேஷன் கருப்பு பணம் வெளியே தெரிஞ்சிடும், ஏன்னா இவங்களுக்கு தொடர்பு இருக்கவங்களே நியூஸ் கிடைச்சிருவோம், நம்ம ஆளுங்களே சொல்லி கொடுத்துருவாங்கன்னு. ஆனா பல நேரங்களிலும் மத்தியில் ஆட்சி குவிப்பு என்பது மாறி போய் 3 பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் PMO என்று 3 எழுத்து இருக்கு. அந்த அங்கு இருக்கும் அஜித் தோவல், அமித்ஷா, இவர்கள் வேற எந்த மினிஸ்டர் பேரை நீங்க கேள்விப்படுறீங்க, யோசிச்சு பாருங்களேன். காங்கிரஸ் காரத்தில உங்களை ஒவ்வொரு அமைச்சரை பற்றியும் நம்ம பேசிட்டு இருக்கோம், அமைச்சர் இது சொன்னாரு, அது சொன்னாரு, இது சொன்னாரு. ஆனா இன்னைக்கு என்டிஏ பிஜேபி கவர்மெண்ட்க்கு எத்தனை அமைச்சர்களை பற்றி செய்திகள் வெளியே வருது, அத்தளவுக்கு அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே அதாவது இந்த மாதிரி போயிட்டு இருந்தா உள்ளுக்குள்ளேயே ஒரு வெளியே இது நடக்கலாம். இப்ப நிதின் கட்கரி எல்லாம் ரொம்ப அமைதியா தான் உள்ளுக்குள்ள இருக்காரு. ராஜ்நாத் சிங் வந்து முன்னாடியே வந்து அவமானப்படுத்தப்பட்டார், அவங்களெல்லாம் இவங்க இந்த 2-3 பேர் வந்து உட்காந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கிறது உண்மை. இது வந்து ரொம்ப நாள் நடக்காது. இப்படி வந்து எந்த அரசாங்கமும், ஒரு ஹிட்லர் வந்து 20 வருஷம் தான் இருந்தார், 20 வருஷம் தான் திடீர்னு வந்தார், அப்படி பெரிய பெரிய மாசி அதாவது அவ்வளோ பெரிய ஹோலோகாஸ்ட்லாம் பண்ணார், இவர் அழிக்கவே முடியாது நினச்சாங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து முடிஞ்சது, கதையெல்லாம் முடிஞ்சுது. எப்பவுமே எந்த சமூகத்தில் அன்இக்குவல் சொசைட்டி பாங்க, அதாவது சமத்துவம் இல்லாத எந்த சமுதாயமும் சமுதாயம் நீங்கள் வந்து கட்டி வைத்து கொண்டே இருக்க முடியாது. அம்பேத்கர் சொன்ன மாதிரி தான், நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் உங்களுக்கு ஈக்குவாலிட்டின்னு கொடுத்துட்டோம் சமத்துவம்னு, ஆனால் இது வந்து ஒரு மூட்டை கட்டி வச்சிருக்கோம், உள்ளுக்குள்ள பொருளா சமத்துவம், சமூக சமத்துவம் இல்லை, பொருளாதார சமத்துவம் இல்லை, இதை இந்த சமத்துவம் இல்லாத நிலை இருந்தால் என்னைக்கு வேணாலும் வெடிக்கும். அந்த நேரத்தில் வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி ஆட்சி இருக்கும்போது இன்று பல துறைகள் விலைவாசி பிரச்சனை இருந்து கம்யூனலிசம் முஸ்லீம்கள் மீது அட்டாக்கு எந்த பிரச்சனை இல்லை, ஆக்டிவிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க, இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள பொறுமை எப்படி இருக்காது, அமைதியாக இருக்கிறது என்றால் மயானம் கூட அமைதியாக தான் இருக்கும். ஆனா என்னைக்கு வந்து இது வெடிச்சு கிளம்புன்னு யாருக்குமே தெரியாது. இது எதிர்ப்புகள் பலதான், அதுக்கு வந்து இப்ப நடக்கிற இந்த எதிர்கட்சிகளின் ஒரு ஒன்றிணைப்பு,
அதுக்கான ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு நிதிஷ்குமார் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க மமதா அவர்களினுடைய நடவடிக்கையில ஒரு சின்ன மாற்றம் தெரிவதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா எதிர்கட்சிகளினுடைய மிகப்பெரிய முகமாக மமதா வந்து செயல்பட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தா சட்டர்ஜி அவர்களுடைய கைது, அந்த கைதுக்கு பின்னர் மமதா அவர்களுடைய நடவடிக்கையில பிஜேபியோடு ஏதோ அவங்களுடைய சொல்லுக்கு அவர்கள் ஆட்பட்டு செயல்படுறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. மமதா பானர்ஜி வந்து என்னைக்குமே ஒரு பிரச்சனை தான். நீங்க வந்து அவங்க அவர்கள் அவங்க சொல்றது அவங்களே கேட்க மாட்டாங்க மாதிரி தான் அது. இப்ப நம்ம ஒரு ஜெயலலிதா இருந்த மாதிரி, ஜெயலலிதா எப்ப என்ன முடிவு எடுப்பாருன்னு அவங்களுக்கே தெரியும், அடுத்த நிமிஷம் மாறிடும். மமதா பானர்ஜி, மம்தா, இவங்க நம்ம மாயாவதி, இவர்கள் எல்லாமே என்ன பிரச்சனைன்னா தனிப்பட்ட அரசியல், தன்னுடைய ஆம்பிஷன் மட்டும்தான். ஒரு பெரிய ஒரு நாட்டின் நலன்கிற பத்தி அவங்க என்னைக்குமே யோசிச்சது கிடையாதுன்னு அப்படிதான் தெரியுது. இப்போதைக்கு நான் அரசியல் இருக்கேன், அதுக்காக நக்சலேட்டுகளை பயன்படுத்தி கொண்டார்கள், பிஜேபியை ஒரு காலத்துல பயன்படுத்திக்கிட்டாங்க, கம்யூனிஸ்டுங்களை வந்து பயன்படுத்த முடியல அவங்களால. அப்படி இருக்கும்போது மம்தா இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைகள் இன்னும் இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு ஒற்றுமை வரும்போது மமதா பானர்ஜி வந்து தனிமைப்படுத்தப்படுவது வந்து பெரிய ஒரு பிரச்சனை ஆகும். ஆனா அது வந்து ஒரு ஆல் இண்டியா லெவல்ல ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது வந்து எந்த அளவுக்கு பெங்கால்ல வந்து மமதா பானர்ஜி சொல்றது அவருங்க ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது. அது என்ன பார்த்தா சாட்டரை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கலாம். தமிழ்நாட்டில் கூட சொல்றாங்கல்ல, இங்கிருந்து இங்கேயோ நீள்கிறது இடி வந்து உண்மையில ரைடு நடத்த வேற யாருக்கும் வைக்கப்பட்ட குறி அவரை கொண்டு வருது, அது நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா என்னன்னா இது என்ன அரசியல் இது? அப்ப வந்து மமதா பானர்ஜி போன்றவர்கள் செய்யும், அதே மாயாவதி போன யூபி தேர்தல மாயாவதி வந்து சரியா இருந்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு துரதிருஷ்டவசமான விஷயங்கள். இதற்கு பிறகும் இந்த மோடி அரசு தொடர்வதற்கு இது வந்து பெரிய மக்களுக்கு பெரிய துரோகம் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். செய்யப்படும் பெரிய துரோகம். இந்த மார்கரெட் ஆல்வாக்கு சப்போர்ட் வேணுங்கிறது பெரிய தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி. அது வந்து அந்த சந்தேகம் எனக்கும் இருக்கிறது. அது வந்து ஒரு பின்னடைவா இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு இது வந்து ஒரு ஒரு மொமெண்டம் கொடுக்கும். இப்போ வந்து அடுத்த ஒரு எதிர்கட்சிகள் கூட்டத்தில் நிச்சயமா இவர் போய் நிக்க போறார் நிதிஷ்குமார். அதுக்கு வந்து ஒரு பெர்செப்ஷன் ஒண்ணு இருக்கு அரசியல்ல வந்து பாருங்கள். மக்கள் பார்க்கும் போது நிதிஷ்குமார் பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அகிலேஷ் வந்து பயங்கரமா வரவேற்றிருக்காரு. இதை பார்த்து நல்ல விஷயம். அப்ப அகிலேஷ் யாதவ் இந்த ஹிந்தி பெல்ட்ல, அகிலேஷ் யாதவ், நிதிஷ், இவங்கெல்லாம் ஒண்ணு வரும்போது மாயாவதி பிரச்சனை வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகலாம். பிரச்சனையாக வந்தா யூபி பீகார் வந்து நிக்கிறது இருக்குல்ல, மேல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ அந்த ஹிந்தி பெல்ட்ல குறிப்பா ஹிந்தி பெல்ட்ல வந்து ஒரு வேல்யூ இருக்கு. முன்னாடி மகாராஷ்டிரா ராஜஸ்தான்ல வந்து முன்னால இருந்த பலத்தோட கிடையாது அவங்க. ஹரியானால வந்து ஆல்மோஸ்ட் தோக்குற நிலைமையில போய் அப்புறம் அந்த கட்சி கூட வந்து சௌதாலோட கிரேட் கிராண்ட் சன் கூட வச்சு அப்படிதான் பண்றாங்க. எல்லாமே மேனேஜ்மெண்டா தான் இருக்கே தவிர ஒரு நேர்மையான அரசியலாக இருக்கு. பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பொலிட்டிக்கல் ப்ராக்டிஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து எப்படியாவது அதையும் இதையும் கூட்டி கழிச்சு போட்டு ஏதோ ஒன்று வந்து நிறுத்தி முன்னாடி நிற்கிறது, ரொம்ப நாள் அது நடக்காது. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுவுமே எந்த பிரச்சனையும் வந்து பெரிதாக வளர்ந்து ஒரு மாற்றம் வரும்னா அதுக்கு தேவையான ஒரு மொமெண்டம், கிரிட்டிக்கல் மாஸ் சொல்லுவாங்க தமிழில் எப்படி தெரியல, அதுக்கான ஒரு ஒரு வேகம் ஒன்று வரும். அந்த வேகம் இந்தியாவில் நடக்கும். அந்த வேகம் வரும்போது பிஜேபி என்கிற கட்சி வந்து அடி வாங்குவாங்கன்னு தான், அதுக்கு வந்து பெரிய ஒரு பலத்த அடி கிடைக்கும் தான் எனக்கு தெரியுது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு கேபினெட்ல இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி வெகு விரைவில் அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்படுவார் என்ற மாதிரியான விஷயங்களை பரப்ப விடுவது அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் கிளைமேட்டை வந்து இங்க வந்து ஒரு டீஸ்டெபிளைஸ் பண்றது, இல்லைன்னா ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துவது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆமா, அப்படிதான் இருக்கு. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு ஆக்ஷன் நடக்குங்கிறத வந்து ஒரு மாநில பிஜேபியோடைய மாநில தலைவர் சொல்றதே வந்து தவறுது. அப்படி பேசவே கூடாது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ட கேஸ் தான் இடி தான் வந்து போகணும். நீங்க வந்து நாளைக்கு வந்து அப்ப அமித்ஷாவோ ஜேபி நட்டாவோ வந்து நாளை இந்த சோனியா காந்தி கைது செய்யப்படுவார் ஏறக்குறைய அப்படி ஒரு டிராமா நடந்துச்சு அப்படி சொல்றதுங்கிறது மிகப்பெரிய, அது வந்து இந்த அரசியலுடைய ஒரு அபாயம். அது யாரோ ஒரு அண்ணாமலை ஐபிஎஸ்ல இருந்து நான் கண்ணடிகான் போன நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தவர், நான் உயிர் உள்ள வரைக்கும் கண்ணடிகா, நான் காவேரி பிரதி எதுல கண்ணடிகா இன்னைக்கு வந்து நான் தமிழனுங்கிறார் அவரு. இவர் வந்து நாளைக்கு வந்து அப்ப அடுத்து இவர் சொல்ல சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இப்படி ஒரு தீர்ப்பு வரும்னு சொல்ல முடியுமா? உச்ச நீதிமன்றம் நாளை இப்படி ஒரு தீர்ப்பு அளிக்க போகிறதுன்னு சொல்றதுக்கு ஈக்குவலான விஷயம் அது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. அந்த ஏஜென்சி இப்ப சிபிஐ நாளைக்கு ரெய்டு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றது, நம்ம ஊடக புலிகள் இருக்காங்களே அவங்கள மாதிரிலாம் இந்த ரகசியம் பேசக்கூடாது. அதாவது என்னன்னா, நாளைக்கு அவங்க ரைட் பண்ண போறாங்க, நாளைக்கு அவங்கள பிடிக்க போறாங்கன்னு அதானே இப்ப ஜேர்னலிசம் சொல்லிட்டு அழைஞ்சிட்டு இருக்காங்க.
அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பிஜேபியின் மாநில தலைவர் பேசுறது மாபெரும் தவறு. என்ன இதெல்லாம் யாரும் சேலஞ்ச் பண்றது இல்லை, அவ்வளவுதான். ஊடகத்தில் இருக்கவங்களே பாதி பேர் வந்து திமுக காரர் பேசும்போது அவ்வளவு கேள்வி கேட்கிறவங்க வந்து அண்ணாமலை பேசும்போது அப்படியே ரசிகர் மன்ற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. பல கேள்விகள் கேட்க வேண்டிய கேள்விகளே கேட்கப்படுது. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டோ சிபிஐயோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ இன்கம் டேக்ஸோ வந்து நாளை வரப்போகிறது என்று சொல்வதே இவர்கள் அது வந்து இவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான். ஓ, இவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் முன்னாடியே நாளைக்கு ரைடு வருதுன்னு தெரிஞ்சிடும். அப்படின்னா அது அப்போ வந்து அந்த ஏஜென்சியோட இண்டிபெண்டன்ஸ் என்ன ஆகுது? அந்த நிறுவனம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நிறுவனத்திற்கான தனித்தன்மை அது இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அதை வந்து ஏறக்குறைய கொஞ்சம் ஒரு முட்டாள்தனமாக தான் இருக்குது. அதை ஓப்பனாக நாளைக்கு வரப்போகிறாங்க, நாளைக்கு வருது பார் விட்றான் பார் ரைடுன்னு இந்த ரவுடிங் எல்லாம் பேசுவாங்களே, இந்த ரோட்டில் சத்தம் போடுற மாதிரி தான் இருக்குது இவர் பேசுறது. இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன பச்சை குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சில நேரங்களில் பார்த்தா ஒன்றுமே வரும் தெரியாமல் எப்படி நீங்கள் வந்து நாளைக்கு வந்து அங்கே ரைடு வர போது அவர் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லவே முடியாது. போலீஸோ அனுப்புகிறேன் பார் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போலீஸ் அனுப்புறேன்னு சொல்கிற மாதிரி இது. இது என்ன அரசியலா? இது வந்து அரசியல் நாகரிகமா? இது வந்து ஒரு தலைவர் பேசுகிற பேச்சாது. வேறு எந்த தலைவரும் சொன்னதில்லை. ஆக்சுவலாக பிஜேபியில் கூட இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே பெரிய எம்பாரஸ்மெண்ட்டாக தினம் மீம் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவர். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு, பிஜேபிக்கு ஒரு பிரச்சனை என்பது. பீகார்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றம் அப்படின்றது 2024 எதிர்கட்சிகள் ஒருங்கிணைவதற்கு ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அதே நேரத்துல அந்த எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக காங்கிரஸ் இன்னைக்கு இதை பயன்படுத்திக்கக்கூடிய இடத்துல இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? காங்கிரஸ் வந்து முன்னாடி இருந்ததோட இந்த அஜிடேஷன் இந்த விஷயங்களை இறங்கி இருக்கிறது வந்து நல்ல விஷயம். ஒரு பல காங்கிரஸ்க்குள்ள வந்து என்னைக்குமே காங்கிரஸ்க்குள்ள பிரச்சனை இல்லாம வந்து காங்கிரஸ் எப்பவுமே கம்ஸ் வித் அன் இன்பில்ட் அப்போசிஷன். நம்ம இன்பில்ட் இன்வெர்டர் மாதிரி அது உள்ளுக்குள்ளேயே எப்போ வந்து ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கப்போ. ஆனால் என்னன்னா காங்கிரஸ் என்பது முக்கியமான அங்கமாகத்தான் இருக்கிறது. காங்கிரஸ் இதை வந்து அதை மனநிலிருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வரணும். நாங்கள் இன்னும் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. காங்கிரஸ் நீங்க ஒரு பார்ட் தான் அப்படிங்கிற ரியலைசேஷன் காங்கிரஸ் வரலன்னா பிரச்சனை தான். ஆனால் காங்கிரஸின் முழுமதையும் புறக்கணிக்கவும் காங்கிரஸ் செய்த பல தவறுகள்லாம் தான் பிஜேபி வந்து உட்கார்ந்துருக்கு. ஆனால் காங்கிரஸை முழுமையாக புறக்கணித்து விட்டு இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் சொல்றாங்களே இதில் கிடைக்கக்கூடிய 5% 10% ஓட்டு இப்போ நம்ம ஹிந்தி பெல்ட்ல பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ஹரியானா இங்கெல்லாம் வந்து இருக்கிற காங்கிரஸோட 5%-10% ஓட்டு வச்சிருக்காங்க. அது வந்து இதுக்கு முக்கியமான இதாக இருக்கும். ஆனால் காங்கிரஸ் இந்த மண்ணிலிருந்து வெளியே வரணும். நாங்கள் தான் தலைவர்கள், நாங்கள் தான் எல்லாம் முடிவு செய்யணும். ஆனால் இன்னைக்கு ஒரு மாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு இப்போ திராவிட திமுக இந்த மாதிரி கட்சிகளுக்கு கூடலாம் வந்து ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட மாதிரி இருக்கு. இது என்னென்ன நம்ம வந்து இது ஒரு மொமெண்டம் தான் கிடைக்கும் தவிர இதனால பெரிய மாற்றம் வந்துன்னு சொல்றது வந்து இவர்கள் எல்லாரும் கையில இருக்கு. காங்கிரஸ் கையில இருக்கு, ரீஜனல் பார்ட்டிஸ் கையில இருக்கு. நீங்க பொறுப்பு உணர்ந்துக்கோங்க. என்ன பொறுப்புனா இது வந்து ஒரு கட்சியை தோற்கடித்து மறுபடியும் ஆட்சி அமைக்கும் விஷயம் இல்லை. இது இந்தியாவை காப்பாற்றுவதற்கான போராட்டம். இந்த அரசியல் சட்டத்தையும் இங்க இருக்கும் நிறுவனங்களையும் இங்க இருக்கிற மக்களுக்கு நல்ல வாழ்வையும் பொருளாதார நலனையும் மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினரை ப்ரொடெக்ட் பண்றது இப்படி வந்து இந்தியா என்பதை காப்பதற்கான போராட்டம் என்பது உங்களுடைய சிறு சிறு பிரச்சனைகளையும் ஈகோலாம் வெளியே விட்டு வந்தா தான் வந்து நடக்கும். இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து அழியதான். அதான் பார்பரிசம் என்று மார்க்ஸோட இதில் வரும். அதாவது காட்டுப்பிராண்டித்தனம் அல்லது சோசியலிசம் என்பார். ரெண்டுமே பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு ஈக்குவலான சொசைட்டிக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதே நேரத்தில் இந்த மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பார்பரிக்காக தான் போகும். இந்தியாவில் வந்து ஒரு சிவில் வார் மாதிரி கண்டிஷன் தான் வரும். அடுத்த முறை பிஜேபி என்ற கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாவது முறை வந்தபோதே இவ்வளோ அராஜகத்தை பார்த்துக்கிட்டு அடுத்த முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நீங்க எல்லாம் பேசுறதுக்கு இருக்க மாட்டோம். நம்மளாம் உட்காந்து இவ்வளவு பேச முடியுமான்னு தெரியாது. ஜுபேருக்கு என்ன நடந்துச்சு, டீஸ்டா செட்டல்வாடுக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இவ்வளவு உட்காந்து ஃப்ரீயா பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு அவங்க மூணாவது இருந்தால் நேரடி தாக்குதல் கூட வரலாமே. அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. தமிழ்நாட்டையும் காலி பண்ணும். தமிழ்நாடு கேரளா தான் அவங்களுக்கு இதுல பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை ரெண்டையும் முடிக்கிறதுக்கான வேலைகளுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இங்க தீவிரம் அதிகமா அதிகமா இங்க எதிர்ப்பு அதிகமாகிற மாதிரி தான் எனக்கு தெரியும். இன்றைய தினம் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, நண்பர்கள்.